இந்த சீமச்சக்கா வந்து இந்த சைடு தோலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி ரைஸும் மசாலா கறியும் வைக்க போகிறேன். நான் சொன்னேன் தெரியுமா, அந்த மசாலா கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், சிக்கன் அந்த மீட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சப்ஸ்டிடியூட்டாட்டு நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட்டை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தோலி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி, நான் எப்படியோ இருக்கும்னு நினச்சேன். ஸோ பெரிய பெரிய துண்டாட்டு கட் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது, நல்ல பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணிடுறேன், அதுதான் டேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணோன்னே எனக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ இதை செகண்ட் ஒன் அம்மா வந்து கட் பண்ணாத, இதை நாளைக்கு பொரியல் பண்ணுன்னு சொன்னோம், அதனால் இதை கட் பண்ணல. ஸோ இப்போ வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி இதையும் அந்த கடாயில் போட்டுடலாம். ஸோ ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்கு. ஸோ அதில் ஆனியனை போட்டுருங்க. ஸோ அம்மா வந்து ஆக்சுவலி எதையுமே வதக்க வேணான்னு சொன்னான், பட் நான் வந்து இந்த ஆனியன் எப்படியும் ரா ஸ்மெல் தரும், அதனால் ஒரு 1 மினிட் வந்து இதை ஹெட் ஸ்டார்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய இருக்கிறதுனால நான் நல்ல காலம் அந்த பெரிய கடாயை யூஸ் பண்ணுறேன். அப்போ ஒன்றே நிறைய வருது. ஸோ உப்பு போடுங்க தேவைக்கு தக்கனை. ஸோ நீங்கள் வேணா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி இது வந்து வேகட்டும், எப்படியும் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா கறி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பாதி முறி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் லைட்டாக பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் ஃபைனாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாதி முறி தேங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1/6 வரமிளகாய், 1 பீஸ் இஞ்சி, 1/5 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் பட்டை. ஓகே, ஸோ இவ்வளோ காலம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் நம்ம வச்சுருக்கிற அவ்வளோ இந்த மசாலா ஐட்டத்தையும் போட்டு வறுத்து எடுத்துருவோம். ஸோ நம்மளோட அந்த மசாலாலாம் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வடிகட்டி இந்த சேம் பிளேட்லேயே எடுத்துங்க. இப்போ அந்த வறுத்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், அந்த இதுலேயே வந்து அந்த தேங்காய் வந்து மிக்சியில் லைட்டாக 2 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன், அப்போ வந்து உங்களுக்கு அது ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம ஜாக் ஃப்ரூட் வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகும்னு நினைக்கவே இல்லை, அம்மா வந்து நல்ல கொலைவாக வேகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக நல்லா வெந்துருக்கு. ஸோ இந்த தேங்காய் வறுபட்டோடனே நம்ம அரைச்சி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம கறி வந்து ரெடி ஆயிடும். ஸோ நம்ம தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை மிக்சியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம காய் நல்லா வெந்தாச்சு, இங்கே தேங்காவை நைஸாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மூத்தாக அரைச்சிருங்க, தண்ணி ஊற்றி அப்புறம் மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மசாலா கறி ஜாக் ஃப்ரூட் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அரைப்பை போட்டுட்டு ரொம்ப நீங்கள் கிண்டி இது பண்ணாதீங்க, ஏன்னா நல்ல ஜாக் ஃப்ரூட் வெந்திருக்கும், ஸோ குழஞ்சிரும், பட் ஜாக் ஃப்ரூட் வந்து நல்லா குழைவாக தான் இருக்கணும். ஸோ அரைப்பு போட்டுட்டு அது மிக்ஸியெல்லாம் கழுவி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் மேலே ஊற்றிட்டு நம்ம
இறக்கி வச்சிட வேண்டியதான்.